ஜெய்பீம், ஷவர்மா உயிரை பறிக்கும் உணவா? சாவுக்கு அழைப்பு விடுக்கிறதா ஷவர்மான்னு? ஷவர்மா பேரை கேட்டாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுற அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஷவர்மா பயமுறுத்தி வச்சிருக்கு. அப்படி அந்த ஷவர்மாவால் என்னதான் ஆச்சுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இது சோறு பாதி ஸ்டோரி பாதி நிகழ்ச்சி. நான் உங்கள் சிவரஞ்சனி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். டர்க்கி, ஈஜிப்ட் மாதிரியான மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஷவர்மா ஒரு பிரபலமான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்குது. நம்ம நாட்டிலையும் எல்லோரும் ஷவர்மாவை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஷவர்மா எப்படி செய்வாங்கன்னா, கறியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதோட சேர்ந்து மயோனீஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குபூஸ் இல்லைனா ருமாலி ரொட்டியில் ரோல் பண்ணி ஷவர்மா செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ஷவர்மா செய்ய போகிறோம். இந்த ஷவர்மா செய்ய தேவையான பொருட்கள், அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வந்து கேட்டு வாங்கணும். அதை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கணும். நாங்கள் வந்து அதை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வேணும், மிளகாய்த்தூள் வேணும், கரம் மசாலா வேணும், மயனீஸ் வேணும், தயிர் வேணும், வெங்காயம் வேணும், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இந்த ஷவர்மா வந்து எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன செய்முறை மாதிரி சொல்கிறேன். முதல்ல சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை எண்ணெய் ஊற்றி பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண சிக்கனை வெங்காயம் மற்றும் மயனீஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்ச ரொட்டியில் அப்படியே வச்சு ரோல் பண்ணால் ஷவர்மா ரெடி. இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடணும், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும், ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறணும். கிளறி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். நல்லா பெசரி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். காசரகோடில் மே 1ஆம் தேதி தேவனந்தா என்கிற 16 வயது சிறுமி ஐடியல் ஃபுட் பாயிண்ட் என்கிற கடையில் ஷவர்மா சாப்பிட்டதுனால உயிரிழந்தாங்க. அவங்கள அடுத்து அதே கடையில் ஷவர்மா சாப்பிட்ட 48 குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் ஃபுட் பாய்ஸனிங்னால் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே ஜூலை 2012 திருவனந்தபுரமில் சச்சின் ராய் மேத்யூ அப்படிங்கிற 21 வயது வாலிபர் ஷவர்மா சாப்பிட்டதுக்கப்புறம் இறந்துருக்காரு. தற்காலிகமாக அதனால் கொச்சினில் ஷவர்மாவை தடை செஞ்சாங்க. ஆனால் அவரோட உடலில் ஃபுட் பாய்சனிங்கான தடயங்கள் எதுவும் இல்லாததுனால வேறு காரணங்களால் அவர் இறந்துருக்கலான்னு அதிகாரிகள் சொன்னாங்க. இதை தொடர்ந்து சங்கனசேரியில் ஒரு பையன் ஷவர்மா சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுனால அங்கே ஷவர்மாவை தடை செய்யணும்னு சொன்னாங்க. கண்ணூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சூப்பரிண்டெண்ட் டாக்டர் சுதீப் அவர்கள் பழைய உணவை சாப்பிட்றதுனால ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரலான்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற பாக்டீரியாக்கள் டாக்ஸின்ஸ் அப்படிங்கிற நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யுது. இது நம்ம அந்த உணவை சாப்பிடும்போது உள்ளே போன உடனேவே அறிகுறிகள் காட்டும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற பாக்டீரியாக்கள் உள்ளே போன உடனே செயல்பட தொடங்கிடும். அது செயல்பட ஆரம்பித்து 12 மணி நேரத்துக்குள்ள அறிகுறிகள் காட்டும். காசர்கோட்டில் ஷவர்மா சாப்பிட்ட எல்லா குழந்தைகளுக்குமே 12 மணி நேரத்துக்குள்ள வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, காய்ச்சல், வாந்தி இது போன்ற அறிகுறிகள் காட்டியிருக்கு. எனவே இது பாக்டீரியா தொற்று தான் உறுதிப்படுத்தினாங்க. மே 4 டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் ஏவி ராமதாஸ் அவர்கள், ஷிஜெல்லா என்கிற பாக்டீரியாவால் தான் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கணும், வழக்கமான தொற்றை விட இது ரொம்ப தீவிரமானதுன்னு சொல்லியிருக்காரு. தீவிர வயிற்றுப்போக்கால் உடலில் ஏற்படும் கடுமையான நீரிழப்பு அதாவது டீஹைட்ரேஷனால் தான் மரணம் நிகழுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்கள் உற்பத்தி பண்ணுற நச்சு பொருட்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைஞ்சு உடலில் இருக்கிற முக்கியமான உறுப்புகளை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தை பாதித்தா மயோகார்டிட்டிஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதுவே மூளையை பாதித்தா என்செஃபாலோபதி ஏற்படும்னு டாக்டர் சுதீப் அவர்கள் சொல்கிறார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தொற்றால் உயிரிழப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் காட்டணும்னு டாக்டர் சுதீப் சொல்கிறாரு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். தஞ்சாவூரில் ஒரத்த நாடில் இருக்கிற வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த 3 மாணவர்கள் ஷவர்மா சாப்பிட்டதுனால தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆனாங்க. இதே மாதிரி விழுப்புரமில் 18 ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் சேஃப்டி அஃபீஷியல்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி பழைய சிக்கனை ஸ்டோர் பண்ணவங்க மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரிகள் நிறைய மாவட்டங்களில் ஷவர்மா கடைகளை சோதனை பண்ண ஆரம்பித்தாங்க.
ஃபுட் சேஃப்டி கைட்லைன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாதவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. காசரகோடோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஜான் விஜயகுமார் அவர்கள் உணவுப் பொருட்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும்னு சொல்கிறாரு. அதிலும் முக்கியமாக ஷவர்மாவில் சேர்க்கப்படுற எல்லா பொருட்களுமே சீக்கிரமே கெட்டு போகக்கூடிய ஒன்று. மயனஸை தயாரித்து அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. இறைச்சியின் நிறத்தை வச்சே அது நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிடுச்சான்னு கண்டுபிடிக்கலாம். உணவுப் பொருட்களை பாதுகாக்க கூலர் பாக்ஸ்க்கு பதிலாக ஃப்ரீசர்ஸை பயன்படுத்தணும். 300 டிகிரி செல்சியஸில் வெப்பத்தை வெளியிடுறதுனால உணவகங்களுக்கு வெளியே வைக்கப்படும் ஷவர்மா பர்னர் இந்த உணவுப் பொருள் மாசுபடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. வாகனங்களில் இருந்து வரும் மாசு மற்றும் காற்றில் இருக்கிற தூசுகள் திறந்த வெளியில் தயாரிக்கப்படும் எந்த ஒரு உணவுப் பொருளையும் மாசுபடுத்தும். இதன் காரணமாக பர்னரை வெளிப்புற மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்க கண்டிப்பாக கண்ணாடி பெட்டிகளை பயன்படுத்தணும்னு ஜான் சொல்கிறாரு. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஷவர்மா ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு சூட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அந்த பகுதிகளில் வெப்பநிலை -டிகிரி வரைக்கும் போகும். இறைச்சி பொருளாகவே இருந்தாலும் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஃப்ரீசரில் வைக்கலைன்னா அது கெட்டு போயிடும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி கெட்டு போன பொருட்களை சாப்பிட்றதுனால உடலில் கடுமையான கோளாறுகள் ஏற்படும்னு சொல்கிறாரு. ஷவர்மா சாப்பிட்றத தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. அடிப்படையான சுகாதாரத்தை கடைபிடிச்சாலே இந்த மாதிரியான தொற்றுகள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கலாம்னு டாக்டர் சுதீப் சொல்கிறாரு. உணவை சமைச்ச உடனேவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். எல்லா உணவையும் முறையாக மூடி வைக்கணும். இதை நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்னு எல்லா இடங்கள்லையும் பின்பற்றி வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கலான்னு சுதீப் சொல்கிறாரு. இந்த தொற்றுகளை எப்படி தடுக்கணும்னு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுது. FSSAI சேஃப்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் மீட் அண்ட் பவுல்ட்ரி கைட் நோட்டில் 4 டிகிரி செல்சியஸில் ஒரு கறியை 2 நாளில் இருந்து 4 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லுது. அதுக்கு மேலே அது கெட்டு போயிடும். இதுவே -18 டிகிரி செல்சியஸில் ஒரு கறியை 10 மாதத்தில் இருந்து 12 மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கறியாக இருந்தாலும் அதை குறைந்தபட்சம் 75 டிகிரி செல்சியஸ்லையாவது சமைக்கணும். அந்த டெம்பரேச்சரில் நோய் உண்டாக்குற கொடிய கிருமிகள் அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷவர்மா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சிக்கனோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவை எடுத்து இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தந்தூரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா டார்க் ஆகிடுச்சு. ஸோ டார்க் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மயனீஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்து வைக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணலாம். இது அப்படியே வந்து ரோல் பண்ணிடலாம். ஃபுட் சேஃப்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வசதிகள் இருந்தாலும் பெரிய ஹோட்டல்களில் மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் இப்படி அலட்சியமாக இருக்கிறது வருத்தத்தை அளிக்குது. இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவரஞ்சனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகிழ்ச்சி.